வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பூ தாங்க. ஓகேங்களா, நிறைய கஸ்டமர் கேட்டீங்க ரொம்ப நாள் கழித்து இந்த செடி வந்து ரீஸ்டாக் வந்துருக்குது, சூப்பரான கலெக்ஷனு, பூவோட ரப்பரப்ப நல்லா பூ கொத்து கொத்தாக இருக்குது. ஓகேங்களா, ஒரு மாடி தோட்டத்தில் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம், அவ்வளோ பூக்கள் வரும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக போய் கேட்லாக்கிலே போய் புக் பண்ணிக்கலாம். செடியோட விலை எல்லாமே அதிலே இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஆர்டர் பண்ணால் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்கள் ஒரே செடி ஆர்டர் பண்ணாலே நாங்கள் அனுப்புகிறேங்க. பட் என்ன பார்த்தீங்கன்னா, கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 5 to 6 விற்கலாங்க. மேட்டூர் பார்சல் சர்வீஸில் தான் அனுப்புங்க, எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பக்கமாக எங்கே இருக்கு அங்கே தான் வரும். நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸ் 5 வாங்கும்போது 1 கொரியர் சார்ஜ் வரும், அதை அங்கே நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் சொல்கிறேங்க, ஒரு 5 நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வாங்குறதுக்கு கரெக்டாக கட்டுப்படியாகும். ஓகேங்களா, இப்போ வாங்க. அது என்ன செடின்னு பற்றி நீங்கள் இப்போ பார்த்துருக்க செடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் 300. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வருங்க. ஓகேங்களா, லாங்கி ஹைப்ரிட் 300, அப்புறம் கனகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் செண்பகன் சொல்லுவாங்க, ஓகே பச்சை செண்பகன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மனோரஞ்சிதம் பூ எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற செடியில் ஒரு 10 இருக்குங்க, 10 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பட்ஸ்கள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூ வாசனை வருமானு கேட்டிங்கன்னா 100% வாசனை வருங்க. ஓகேண்ணா, நீங்கள் அந்த அளவுக்கு வாசனை வருமானு கேட்டிங்கன்னா செம்மையாக வாசனை இருக்கும். நீங்கள் வந்து பூ எடுத்து போது இந்த மாதிரி நல்லா டார்க்காக ஆன பண்ணதான் எடுத்து பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக இருக்கும் போது எடுத்தீங்கன்னா அந்த பூவோட வாசனையே வராது. பூ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி எல்லோ கலரில் ஆகணுங்க ஃபுல்லாக. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் ஒரு வாசனை வரும். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது, இது பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்னால இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏர்லயர் பிளான்ட். ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா புஷியான பெரிய பிளான்ட் வந்துருக்குங்க. இப்போ செடிக்கு பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க, கொத்து கொத்து கொத்தா நிறைய, நீங்கள் டெய்லி சாமிக்கு பூ பறித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக மனோரஞ்சது வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பூ வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 ஆயிருங்க. ஓகேங்களா, அதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்க முடியுமானா வைக்க முடியாது, ஆனால் இது வச்சு இப்போ ஈஸியாக வளர்த்துக்கலாம். இந்த மனோரஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அங்கே பாருங்கள், எவ்வளோ எக்கச்சக்கமான பூக்களுங்க. பாருங்கள், ஒரு செடி எடுத்து வச்சு காட்டினாவே தெரிஞ்சிருக்குங்க. பாருங்கள், இந்த செடி இருக்கிற பூ என்னன்னா போதும். ஓகேண்ணா, ஒரு 50 பூக்கிட்ட இருக்கும். இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டெய்லி பூ பூத்துட்டே இருக்கும். இது வந்து ஆல் சீசனுங்க, எல்லா சீசனும் போகக்கூடிய மனோரஞ்சன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த பூவை பற்றி. ஓகேங்களா, இது அவ்வளோ வாசனையாக வரும். ஒரு தொட்டிலையோ ஒரு பாட்டிலையோ போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், அப்படி ரப்பா அப்படி விரல கீழே தொங்குற மாதிரி அழகழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது ஃபுல்லாக அழகு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். நல்லா சுருண்டு அது பூக்கள் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து பூச்சி அப்படியே பூ மலைஞ்சின்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் அந்த சைடில் போனீங்கன்னாவே வாசனை வந்து சூப்பராக வரக்கூடிய ரெட் தான் இது. ஓகேங்களா, இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் ஒரு பாட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம், டெய்லி சாமிக்கு பூ போட்டுக்கலாம். இப்போ தேன் பூச்சிகள் நிறைய வரும் இந்த செடி வைக்கிறதுனால, நிறைய செடிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல செடிகள் நிறைய வச்சுருக்கோம். இந்த செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தேன் பூச்சிகள் வந்தால் மகன் செடிக்கு ஈஸியாக நடைபெறும். அது நிறைய பேர் தெரியாது பூ, ஏன் பூச்செடியெலாம் வைக்கிறாங்கன்னு. மெயினாக அதுக்கு தான் வைப்பாங்க, மகாஜன் செயற்கை. இது மாதிரி இது நம்ம சாமிக்கும் பூ வச்சுக்கலாம், நம்ம தலைக்கும் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க மனோரஞ்சத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே, செம்மையாக இருக்குது. ஓகேங்களா, செம்ம வாசனையாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் தான் அது வாசனை வரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து பகலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசனை வரும்னா இந்த மாதிரி கலரானப்பா தான் வாசனை வரும். இந்த கலரில் இருக்கப்போ வாசனை வராது. நார்மலாக அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த செடிகள் நிறைய பேர் கேட்டு நீங்கள் புக் பண்ணுறவங்க நம்ம கூட புக் பண்ணிக்கலாம், ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பீஸ் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் குரோ பேக்லேயே ஒரு சின்ன பாட்டிலேயோ ஒரு இல்லை பழைய ட்ரம்மு பழைய ஓடு ஏதோ ஒன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு எந்த உரமும் மெயின்டெனன்ஸு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.5-2 தான் இருக்கும், அதிலே இவ்வளோ பூக்கள் வைக்கும். இந்த மனோரஞ்சு நம்மக்கிட்ட வாங்க கஸ்டமர் யார்கிட்ட பூ பூத்துருக்கு எந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பை பாய்.